அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூரிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தக்காளி கடையில் தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தக்காளி கடையிலுக்கு 8 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ கத்திரிக்காய். நம்ம தக்காளி வெங்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணும்போது அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்தாலும் கருத்து போகாமல் இருக்குங்க. நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயத்தை 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூணு வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை லேசாக வணக்கிக்கலாம். ரொம்ப வணக்கிற வேணாம். நம்ம கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா வணக்க விட போகிறோம். இப்போ லேசாக வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா எண்ணெயிலே 1/4 வாசி வேகணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வணங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தக்காளி கடாயல் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விட்டலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டலாங்க. நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. தக்காளிலேயே நல்லா தண்ணி விடுங்க. தக்காளி கத்திரிக்காய் நல்லா குழைய வேகணும். அந்தளவுக்கு நல்லா வேக விட்டலாம். தக்காளி நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தக்காளி கூட கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சுருக்கோம். கத்திரிக்காய் இல்லாமல் சுரக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய் இது கூடயும் சேர்த்து கடையலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையலில் நம்ம இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சைடு சைஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு மத்தில் கடைஞ்சிக்கலாங்க. நீங்கள் நல்லா நைஸாக வேணாலும் நைஸாக கடைஞ்சிக்கலாம். நாங்கள் 1/2 தான் கடைஞ்சிருக்கோம். நல்லா கத்திரிக்காய் தக்காளி நசுங்கிற அளவுக்கு கடைஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக கத்திரிக்காய் தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.